கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ மூன்று வேளை உணவை கிடைக்கிறது. ஆயினால் அந்த காராம் பசுவை சிறப்பான முறையில் மேய்க்க வேண்டும். சத்தியம் நீயே நீ அதுல சேர்ந்துட்டியா உட்காரு. புரியுதா? ஆமா, காராம் பசிய மூணு நாள் பால் கறக்கல. சரிப்பா, நான் சரியா தானே கேட்டுக்கிறேன். சரியா தான் நீ கேட்கிற? சரி தம்பி, காராம் பசி ஏன் பால் கறக்கலே? அண்ணா, காராம் பசி ஏன் பால் கறக்கல? மாத்தா செத்தாண்டா சாகரு. இவனுக்கு டே இப்படி கேட்டா சொல்ல மாட்டான், சரிப்பட்டு வர மாட்டான். ஆமா, மன்னராடு எடுத்து போ, படிப்போ படிப்போ. என்ன தண்டனை அவரே கொடுக்கட்டும். என்ன உண்மையா பாத்தீங்களா? இப்போ ஆரம்பிச்சிட்டான்.
பண்ணையார் சொன்னது அத்தனை உண்மைதானா? அதுதான் மன்னா, பண்ணையார் சொன்னது அத்தனை உண்மைதானா? யோ பண்ணையார், ஐயா மாடிமைக்கு புதிய சிறுவன் வந்திருக்கிறான், அவன் வந்த பிறகுதான் பால் கலக்கவில்லை என்று நீ என்னிடத்தில் உரைத்தாய். அவன் பண்ணையார் சொன்னது உண்மையான கேட்டா என்ன உண்மை? பண்ணையார் சொன்னது உண்மையானு கேட்காதீங்க. காராம் பசு ஏன் பால் கறக்கல? காராம் பசு ஏன் பால் கறக்கல அப்படி கேட்டு பாருங்க. திருமலை மன்னா, நீ மாடி வைக்க வந்திருந்ததால் காரா பசுவ பால் கறக்கவில்லை என்று பண்ணையார் உன் மீது குற்றம் சாத்தியிருக்கிறார். அதனால எங்களை நாங்க கேட்டாலும் புதியதாக மாடு மேய்க்க சேர்ந்த சிறுமணிதானி? ஆமாம். ஏன் காராபசு பால் கறக்கவில்லை? ஆமாம், ஏன் காராபசு பால் கறக்கவில்லை? எனக்கு பால் வந்து சேரவில்லை. மன்னருடைய கட்டளை, காராபசு எங்கே செல்கிறது, பால் எங்கே களமாடப்படுகிறது என்று தெரிந்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். அப்படி நீ சொல்ல தவறினால் உனக்கு மரண தண்டனை. பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். இந்த காரா பஸ் வளர்ந்து வளர்ந்து செல்கிறது. எங்குதான்
நாள் செல்கிறது என்று இப்பொழுது பார்ப்போம். அனைத்து மாடுகளும் ஒரு பகுதியில் மேய்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த காராம் பசு மட்டும் தனித்து செல்கிறது. எங்குதான் செல்கிறது? பின்தொடர்ந்து செல்கிறது.